ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023 41வது மேட்ச் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நியூசிலாந்துக்கு நிறைய சவால்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் தேவை. இந்த மேட்சை ஜெயித்தா செமிஃபைனலுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானும் போட்டியில் இருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில் அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படின்னாலும் உலகக்கோப்பைன்னு வரும்போது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒன் சைடட் மேட்சஸ் இருந்திருக்கு. நிறைய ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி அப்படின்றதும் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பாகிஸ்தான் எதுவும் ஜெயிச்சிட்டாலோ இல்லை ஆப்கானிஸ்தான் எதுவும் ஜெயிச்சிட்டாலோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற சவால் முதல்ல நிற்குது. இன்னொரு பக்கம் இந்த சீரீஸ் ஆரம்பத்தில் நிறைய வெற்றி அப்படின்றது நியூசிலாந்துக்கு இருந்தால் கூட அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு அமைஞ்சுது. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எகேன்ஸ்டாக 388 சேஸ் பண்ணும்போது 5 ரன்ஸ் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்கங்கிற இடத்துல நியூசிலாந்து நல்ல கிரிக்கெட் விளையாண்டும் தோத்தாங்கன்றது இருக்குது. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 400 மேலே ஸ்கோர் அடித்துமே அந்த ஸ்கோரு மழை காரணமாக இவங்களுக்கு ஃபேவராக அமையலை. பாகிஸ்தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற அறிவிப்பு டக்ளத்வீஸ் மெத்தட் படி இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது பெரிய சவாலாக நியூசிலாந்துக்கு இருக்குது அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது, பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை சிம்பிளாக ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தகுதி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரன் ரேட் அடிப்படையில் நான் பார்க்கும்போது இருந்தாலும் ஜெயிச்சா செக்யூர் பண்ணிக்கலாம். நவம்பர் 9 2 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைவான லாபம் அப்படிங்கிறது ரியல் 11 விஷயமாக இருக்குது. ஜிஎஸ்டி கிடையாது. டெபாசிட் பேரில் 100% கேஷ் உங்களுக்கு ஆட் ஆகும். MVP அப்படிங்கிற ஆப்ஷனில் 5 பிளேயரில் சிங்கிள் பிளேயர் பெட் பண்ணி அவங்க மேலே பாயிண்ட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் ட்ரேடிங் ஆப்ஷனும் இருக்குது, அதை பயன்படுத்திங்க. லைவ் ட்ரேடிங் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நியூசிலாந்து 15 மெம்பர்ஸும் ஃபிட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். ஏன்னா நியூசிலாந்தாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஃபிட்னஸ் தான் இஷ்யூவாக இருந்தது. அந்த பேஸில் 15 மெம்பர்ஸும் ஃபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹாப்பியானதாக இருக்குது. அதனால் ஈ சோதி போன மேட்ச் விளையாண்டார். அவருக்கு பதிலாக ஃபோகஸன் உள்ளே வந்துடுவார். ரெண்டு ஸ்விங் பவுலர், ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர் அப்படின்ற மாதிரி பேஸு சைடு மூவ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஜெமிசனும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கதான் பார்க்குறோம். ஜெமிசனுக்கான வாய்ப்பு இருக்குமா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர் அப்படின்ற மாதிரி டிம் சவுதிக்கு பதிலாக கெயில் ஜெமிசன் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் ரொம்ப ரேராக பார்க்குறேன். ஜெமிசனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அதர்வைஸ் 11 பேஸில் மாற்றம் இருக்காது. ஸ்ரீலங்கா ஹேமந்தாவுக்கு வாய்ப்பு இருக்குமா? தனஞ்சிரி செல்வா போன மேட்ச் உள்ளே வந்தார். பாசிபிளாக இந்த 11 இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஹேமந்தாவுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு யோசிக்க வைக்குது. அண்டு துனித் வெள்ளலகைக்கான வாய்ப்பு இருக்குமா? வெள்ளலகவை வெளியில் வைக்கிறது பிளண்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ந்து வராரு, சூப்பரான கிரிக்கெட்டை வெளிப்படுத்துகிறாரு. முக்கியமான மேட்சில் நல்ல ரிசல்ட் அப்படின்றது சில நேரங்களில் அவரோட எண்டு பேட்டிங் நல்லா கொடுத்துருக்கறனால வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் துனித் வெள்ளலகவே மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. எனிவே யங்ஸ்டரு இன்னுமே காலம் இருக்குது, விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு சில பேர் நியூசிலாந்து சைடு இருக்காங்க அப்படின்ற பேஸில் கர்ணரத்னேக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கல. சமிகா கர்ணரத்னவை பெரிய அளவில் பயன்படுத்துறதே இல்லை அப்படின்றது போயிட்டுருக்கு. பாசிபிளாக 11 மாற்றம் இருக்காது, இந்த 11 இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கோரிங் கிரவுண்ட் அப்படின்றது தான். பட் மழை அப்படிங்கிறதும் அடிஷ்னலாக இருக்குது. அந்த ஃபேக்டரும் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. டே டைமில் கொஞ்சம் அதிகமான ரெயின், ஈவினிங் கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட் இருக்குது. அதனால் மேட்ச் நடக்கும், ரிசல்ட் பேஸில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கூட என்ன மாதிரி மாறும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஹை ஸ்கோரிங் கேமு. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனுங்கும் போது கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுதான் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இல்லை பேட்டர்ஸை நிறைய கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் கண்டிஷன் பேஸில் சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அண்ட் ரெயின்ஃபால் இந்த மாதிரி இடத்துல இன்னுமே பெட்டர் ஸ்கோரிங் அப்படின்றது தான் இருந்திருக்கு. எப்பயுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பேட்டிங் ஈஸியாக வரும், அதுதான் பெங்களூரு ட்ராக் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் இந்த ரெயின்ஃபால் அப்படிங்கும்போது பேட்டிங் இன்னுமே எளிதாக வர மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் நல்ல ஸ்கோர் வருங்கிறது எதிர்பார்ப்பு. 50 overs நடந்தால் மறுபடியும் அந்த 350-400 அந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாமா? போன மேட்ச் ஹை ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க நியூசிலாந்து.
401 பர் 6 அப்படிங்கிற அந்த ஸ்கோரு, இங்கிலாந்து 156க்கு 10 அப்படின்ற அந்த ஸ்கோரை லோ ஸ்கோராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். இந்த டெம்ப்ளேட்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா 2013 அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து லாஸ்ட் 10-11 வருஷம்னு பார்க்கும்போது 321 வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. இப்போ 321 ஃபேட் பேட் ஃபஸ்ட்டுக்கு ஆவரேஜாக இருந்திருக்குன்னா இது எந்த மாதிரி ஸ்கோரிங் கிரவுண்டாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. மாடர்ன் டே கிரிக்கெட்டில் 300 ப்ளஸ்ங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் கடந்த 10 வருஷமாக அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறதுல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் சேஸிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மழை காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும். 11 பேட் ஃபஸ்ட்டு 14 சேஸிங் ஒரு டைம் மேட்சும் இருந்திருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். அண்ட் நியூசிலாந்து ஜெயிக்குமா ஸ்ரீலங்கா ஜெயிக்குமானா ஸ்ட்ரென்த் பேஸில் நியூசிலாந்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த பக்கம் வேணாலும் மாறலாம். நியூசிலாந்து போன மேட்ச் 400 மேலே அடிச்சுமே பாகிஸ்தான் ஒரு பக்கம் டாப் ஆர்டரில் ஃபக்கசமான் கேம் எடுத்துகிட்டு போனார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த மாதிரி அமைஞ்சால் கேம் இன்னொரு பக்கம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, 80% அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. இந்த சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் சின்ன சின்ன டீம்ஸை ஜெயித்தாங்க, நியூசிலாந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி லேட்டராக பேசினாங்க. ஆனால் ஆரம்பத்தில் விளையாடுற விதத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, சூப்பராக விளையாடுறாங்க, வில்லியம்சன் இல்லாமல் கூட இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசினாங்க. அண்ட் மிடில் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு ஃபைட் கொடுக்கும்போது சூப்பர் டீம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தோத்தப்பையும் அதுக்கப்புறம் வந்த தோல்விகள்லையும் பார்க்கும்போது அவங்க மேலே சின்னதாக விமர்சனம் வந்ததுன்னு கொஞ்சம் பெட்டர் கிரிக்கெட் விளையாண்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி, பெட்டர் கேப்டன்சி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. எனிவே போன மேட்ச்சு மறுபடியும் நல்ல ஒரு ரிசல்ட் பேட்டிங் பேஸில் அன்ஃபார்ச்சுனேட் மழை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது கான்வே ஆரம்பத்தில் சூப்பராக பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டா கூட அடுத்தடுத்து ஃபெயிலியரை கொடுக்குறாரு. ரவீந்திரா சூப்பராக இருந்துட்டுருக்கார், வில்லியம்சன் மிச்சல் இவங்க மூணு பேரும் இந்த டீமுக்கு பேட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. லாத்தம், ஃபிலிப்ஸு, சாப்மன், சாண்டர் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்னா கூட கன்சிஸ்டண்டோடு இல்லை. ஃபர்கசன், சவுத்தி, போல்ட்டு இவங்களோட லெவலுக்கு போல்ட் பண்ணுறாங்களான்னா, சவுத்தி ஆரம்பத்துலேருந்து கன்சிடர் பண்ணாத பிளேயராக இருந்தாங்க, ஹென்றி இருந்ததுனால, ஹென்றி இன்ஜுரினால தான் இப்போ டீம் சவுத்தியை கன்சிடர் பண்ணுறாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். லாக்கி ஃபர்கசனோட எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்களில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரன்ஸுக்கு போகலாம், பட் ஸ்விங் இல்லாத இடத்துல இவர் கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும். ஸ்விங் இல்லாத இடமா இருக்கனால டீம் சவுத்தி இந்த சீரியஸில் பெரிய அளவு அவுட் புட் கொடுக்கல. பத்தும் நிசங்கா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 50+ கேரண்டீடாக கொடுக்குறாரு, நிறைய 50+ இந்த சீரியஸில் அடிச்சிருக்காரு அப்படின்னா கூட. அண்ட் ரிசல்ட் பேஸில் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண தயங்குறாரு, பண்ண முடியல. அண்ட் குசல் ஃபெராரே பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் தான், ஆனால் இந்த சீரியஸில் அந்தளவுக்கு சைன் இல்லை, இன் அண்ட் அவுட் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கருணரத்னே ஃபெராரே அப்படிங்கிற ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றி இருந்துகிட்டு இருக்கு. குசல் மெண்டிஸு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்தளவுக்கு சைன் இல்லை, பட் நல்ல ட்ராக் பேட்டிங் ட்ராக் கொடுக்கும்போது விளையாண்டாரு, கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸ்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இவர் லெவல் தெரியும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற பேஸில் நல்ல பிளேயர், நிறைய ட்ரை ட்ராக்ஸில் சூப்பராக விளையாடுவார் அப்படின்றது தான், கொஞ்சம் ரெயின்ஃபாலில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பேஸோட ஸ்கிட்டாகி வரும்போது சிரமப்பட வாய்ப்பு இருக்குது. சதிர சமர் விக்ரமா பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர், நல்லா விளையாண்டுட்டுருக்கார். அசலங்கா போன மேட்ச்சு கலக்குனார், ஆஞ்சலோ மேத்யூஸோட டைம் அவுட் அவுட்டு. ஸோ அதை பற்றி சின்னதாக மட்டும் சொல்லிடலாம், அவர் உள்ளே வந்தார், உள்ளே வந்துட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே கார்டு எடுக்கலை அப்படின்றதுனால அந்த மேட்ச்சில் அவுட்டு கொடுத்தாங்க. அண்ட் சக்கிபுல் ஹாசன் அதை அப்பீல் பண்ணார். ஸோ இதுதான் வந்து போன மேட்சில் நடந்த ஒரு விஷயம். பட் அது மேலே வைக்கிற விமர்சனம் சக்கிபுல் ஹாசன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. என்னோட கருத்தாகவும் இருக்குது, ஆனால் ரூல் படி தான் அவர் நடந்துக்கிட்டார், அதனால் அவரை மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. இப்படி நடந்துருச்சு, ஸ்பிரிட் ஆஃப் த கேமை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற அந்த இடம் மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் ரொம்ப லெத்தாஜிக்கலாக இருந்த ஃபீலும் இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தார், கார்டு எடுக்காமல் அவர் பாட்டுக்கு ஹெல்மெட் பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்மெட்டை மாற்றினார். அதில் டைம் அதிகமானதுனால அப்பீல் பண்ணி அவங்க விக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், அம்பையர் மேலே மிஸ்டேக்கா, ஹெல்மெட் வந்து அம்பையர்கிட்ட சொல்லி தானே வாங்கினார் அப்படின்னு சொன்னால், அந்த ஹெல்மெட்டு கேட்குற டைம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஹெல்மெட் பிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1.56 அந்த 4 செகண்ட்ஸ் இருக்கிற அந்த மாதிரி இடத்துல தான் பிஞ்சுது. அண்டு அம்பையர்ஸ்டாக ஒரு பெர்மிஷன் கேட்குறது வந்து 2 மினிட்ஸுக்கு மேலே போனதுனால அந்த இடம் வந்து அம்பையர்ஸ் மேலேயுமே எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாது. அம்பையர் அப்பயுமே சக்கிபுல் ஹாசன்கிட்ட 2 டைம் பேசுனாங்க, இந்த அவுட்டு வித்ட்ரா பண்ணுறதுனா நீங்கள் சொன்னீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, பட் சக்கிப் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த வித்ட்ரா நடக்கலை. இதுதான் ஃபேக்ட். பட் இது யார் மேலேயும் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அம்பையர் மேலே மிஸ்டேக் சொல்லி அதை சொல்ல முடியாது, ஆனால் சேஃப்டி பர்பஸ் முக்கியம், அம்பையர் அதை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச முடியாது. இன்னொரு பக்கம்
விக்கெட் வேணும் அப்படின்னு சகிப் லாசன் நினச்சிருக்காரு. அதனால் அவர் வந்து ஒத்துக்கல. இது வரலாற்றில் முதல் முறை. எவ்வளோ வருஷம் கிரிக்கெட் போய்கிட்டு இருக்கு, ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நடக்கலை. டொமஸ்டிக் மேட்சஸ், இன்டீரியர் சர்க்கியூட் இந்த மாதிரி இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கங்குலி கேகன்ஸ்ட் நடந்ததாக கேள்விப்படுறேன், பட் நான் அந்த மேட்ச் பார்க்கல. அது பற்றின கமெண்ட்ரி கேட்டேன். அவர் அப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அது வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முதல் முதலாக மேத்யூஸுக்கு அகேன்ஸ்டாக இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எனிவே கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஒரு வேக்கப் கால். என்னதான் இருந்தாலும் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அது முக்கியம். இது வந்து இருக்குது அப்படிங்கும்போது ஐசிசி வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க இந்த சீரியஸுக்கு. மற்ற சீரியஸில் கூட 3 மினிட்ஸ் இருக்குது, இந்த சீரியஸில் 2 மினிட்ஸுங்கும் போது அதை மைண்ட் பண்ணிட்டு குயிக்காக வரணும். அது பண்ணவே இல்லை, கானும் எடுக்கலை. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா தவறு வந்து மேத்யூஸோடது, அது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் இது வந்து என்ன சொல்லணும், இப்படி ஒரு அவுட் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம், தப்பு இல்லை. அண்டு தனஞ்சலி செல்வா, தீக்ஷனா வரைக்கும் இந்த பேட்டிங், தீக்ஷனா சூப்பராக ஹிட் பண்ணுறாரு. சமீரா, மதுசங்கா, ரஜிதாவோட பவுலிங் நல்லா இருக்குது. சமீரா அந்த மாதிரி மழை கண்டிஷனுக்கு கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும், ஆனால் கண்டிஷன் பவுலருக்கு ஃபேவராக இருக்கானா இல்லை, அந்த இடம் எப்படி இருந்தாலும் உதவங்க போகிறாங்க அப்படின்றது இருக்குது. மதுசங்கா இந்த சீரியஸோட ஃபைண்டுங்கிற அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் ரஜிதாவோட பவுலிங் இவரோட அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு இந்த இயரை பொறுத்த வரைக்கும், இந்த வேர்ல்ட் கப் சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸோட ஆவரேஜ் ரொம்ப சுமாராக இருக்குது, அவங்களோட பவுலிங் நல்லா இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கு. பொதுவாக பெங்களூரில் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கும் சில நேரங்கள் அசிஸ்ட் கொடுத்துருக்கு, ஆனால் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பேட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரில் பேட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு அவுட்புட் வரலாம். இன்றைக்கி ஒரு பாயிண்டில் நியூசிலாந்து வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற பேஸில் வேணால் யோசிக்கலாம், பட் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் ஸ்பின்னர்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றதுனால மறுபடியும் பேஸ் சப்போர்ட் அண்டு நல்ல பேட்டர் சப்போர்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நியூசிலாந்து இனிஷியலாக ட்ரெண்ட் போல்ட்டு சவுத்தியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோகஸன் கொஞ்சம் லேட்டாக வருவார். சாண்டர், பிலிப்ஸு அப்படின்னு பார்க்கலாம். பிலிப்ஸு முழு நேர பவுலர் அப்படிங்கிற அளவுக்கே இருக்கிறாரு, பார்க்குறோம். நிறைய ஓவர்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்க, நல்லாவும் வீசுகிறார். கம்பேரிட்டிவ்லி சாண்டர் கூட கண்ட்ரோலாக இல்லை, ஆனால் கிளென் பிலிப்ஸ் கண்ட்ரோலாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மிச்சல் ஆப்ஷனாக இருந்தால் கூட அவர் அவ்வளோவா பயன்படுத்துறதில்ல. ரவீந்திராவை சில ஓவர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த 6 பவுலர்ஸ் கடையில் தான் பவுலிங் இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்கான்னு பார்க்கும்போது இங்கே இனிஷியல் ஓவர் ரஜிதா மதுசங்கா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் சமீரா மதுசங்கா தான் நியூ பால் பவுலர், பாசிபிளாக இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. ரஜிதாவை கொஞ்சம் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தீக்ஷனா பவர் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றதுனால இப்போ ஒரு பாயிண்டில் தீக்ஷனாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த 4 பேருமே ரீசெண்டாக இனிஷியல் ஓவர்ஸ் வீசியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மதுசங்கா விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், தீக்ஷனா மேட்சப்ஸில் இருக்கார். அதனால் மதுசங்கா தீக்ஷனா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் சமீராவும் நியூ பாலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக வீசுவார். நோட் பண்ண வேண்டிய விஷயம், சமீரா எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக நல்லா வீசுவார். அந்த பேஸில் சமீரா வந்து நல்ல கன்சிடரேஷன் பார்க்கலாம். மதுசங்கா சமீரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இல்லை மதுசங்கா தீக்ஷனா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்ட்டு. தனஞ்சடி செல்வா பாசிபிளாக ஒரு சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஞ்சலோ மேத்யூஸோட ஓவர்ஸ் கூட கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஸ்லோவாக வீசினா கூட நல்லா வீசுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். கான்வே, ரவீந்திரா, வில்லியம்ஸனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக டாப் ஆர்டர் பேட்டராக இருக்காங்க. பெங்களூர் கிரவுண்டுங்கும் போது பண்ணலாம். மிச்சல்லு, குசன் மெண்டிஸு, சமர் விக்ரமா இவங்களாம் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர்ஸு அப்படிங்கிற பேஸில் கன்சிடர் பண்ணியாகணும். லாக்கி ஃபர்குசன், டிம் சவுதியை குறைவாக எடுத்திருக்காங்க. குசல் ஃபராரே, தீக்ஷனாவை குறைவாக எடுத்திருக்காங்க. தீக்ஷனா பேட்டிங்லேயும் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுற பாசிபிளாக இருக்கும். ஒரு 2 விக்கெட்டையும் எடுத்துகிட்டா நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். மிச்சல் சமர் விக்ரமா கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அவங்க நல்லா விளையாண்டுட்டுருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது. மைண்ட் பண்ணிவிட்டு டீமை போடுங்க. விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ், டாம் லாத்தம், கான்வே 3 பேர்த்தையும் அண்ட் சமர விக்ரமா 4 பேருமே இருந்தால் ஓகேன்னு தான் தோணுது. பேட்டிங் பேஸில் வில்லியம்சன், டெரல் மிச்சல், நிசங்கா அண்டு குசல் ஃபெராரே எடுத்துக்கலாம். சரித்த சிலங்கா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்லா விளையாடவும் வாய்ப்பு இருக்குது, எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரவுண்டர் சைடு சாண்டரை மிஸ் பண்ணிட்டு போகிறதுனாலும் போங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தால் பேட்டிங் பண்ணுவார், 10 ஓவர் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற 2 பேஸில் யோசிச்சு எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம். ரச்சின் ரவீந்திரா ஆப்வியஸாக சூப்பர் சாய்ஸு, டவுட்டே இல்லை. அவர் எடுத்துக்கலாம். சாண்டர் மிஸ் பண்ணலாம் வேணும்னா எடுத்துக்கோங்க. அண்ட் போல்ட்டு, மதுசங்கா அப்படின்னு பார்க்கும்போது மதுசங்கா விக்கெட் டேக்கிங்கில் இருக்கா, சவுத்தி இந்த மாதிரி ட்ராக்ஸில் பெட்டராக விளையாடாரு. தீக்ஷனாவோட பேட்டிங்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குறேன். அண்டு ஒரு விக்கெட் கீப்பரில் யாரையாவது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஃபீல் பண்ண முடியல, குசல் மெண்டிஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அதை பார்க்குறோம்.
அவருக்கு பதிலாக நான் சாண்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க. சாண்டரோட போலிங் நிறைய ஓவர் இருக்குது அப்படின்றதுனால ஃபோக்கஸ்னு ஒரு டீசன்ட் சாய்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்தா கான்ஃபிடண்டாக இருக்கார், நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்றனால அவர் கேப்டன் அப்படின்ற மாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா கான்வே பார்க்கும்போது நல்ல பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் அப்படின்னா கூட கன்சிஸ்டண்டாக இல்லை. இந்த சீசனில் ஆரம்பத்தில் ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் டோட்டலாகவே டவுன் ஆயிருக்கு. டாம் லாத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து மிடில் வர்றார். என்ன அந்த டாம் லாத்தம் பிளேஸுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து சாண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா டாம் லாத்தம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அண்ட் அதை பார்த்துக்கலாம். ரைட், இப்போ ரச்சின் ரவீந்திராவை கேப்டன் அப்படின்னு வச்சிட்டோன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு வில்லியம்சன் வேணா யோசிக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஸ்டெடி பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு விளையாடுறாரு. பெருசாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு விளையாடுவாருங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்க முடியாது. பட் பெங்களூர் கிரவுண்டில் ரன் பால் அப்படின்றத மினிமம் ஒரு ஆளை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு, அதனால் நம்ம வைஸ் கேப்டன் அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். 10 நிமிஷங்காக கூட யோசிக்கலாம். ஆனால் 50+ கேரண்டி கொடுக்குற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் கேரண்டி கொடுக்குறதுல ரவீந்திரா வில்லியம்சன் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு ஓகேன்னு வைக்கலாம். சரி, பண்ணுறேன். டீம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் ரியல் லெவனில் இருக்குது, அதை பற்றி பேசியிருப்போம். ரியல் லெவன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.